வணக்கம், வெல்கம் டு லத்தூஸ் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டூப்பரான மேங்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இப்போ நம்ம மேங்கோ சீசனுங்கிறதுனால இந்த கேக்கை இந்த சீசன்லேயே செஞ்சு பார்த்துருங்க. இதுக்கு வந்து டெக்கரேஷன் கூட ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரெண்டு அளவுக்கு மேங்கோ எடுத்து இந்த மாதிரி பியூரி பண்ணி வச்சுட்டேன் ஒரு மிக்சி ஜாரில். அதுக்கப்புறமா ரெண்டு கப் அளவுக்கு மைதாவை சீவ் பண்ணிக்கலாம். மேங்கோ பியூரி பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மைதா வந்து 240 ml கப்பில் நான் ரெண்டு கப் மெஷர் பண்ணி இப்போ அது கூட 2 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துறேன். 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சீவ் பண்ணிக்கலாம், அதாவது சளிச்சு எடுத்துக்கலாம். இது 2-3 times சளிச்சு எடுத்தால் தான் நல்லா மாவு எரேட்டடாக இருக்கும். அப்போ கேக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ 2வது தடவையாக அடுத்த ஜாரில் நான் சீவ் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் 3 times பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன்னா 8-inch டின் எடுத்துக்கிறேன், பேக்கிங் டின்னு. அதில் அடியில் பட்டரில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இது மேலேயும் பார்த்தீங்கன்னா ஆயிலோ இல்லை பட்டராலையோ நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்கேஸ் பட்டர் பேப்பர் இல்லைன்னா நம்ம லேசாக மாவை தூவி டஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுற வெட் இன்க்ரீடியண்ட்டில், ஆயிலுக்கு பதிலாக. இது வந்து ஸ்மெல் இருக்காது, வெஸ்டீஜோட ரைஸ் பிரான் ஆயில். இது 1/2 cup அளவுக்கு ஒரு போலில் ஊற்றிட்டேன். அடுத்ததான் 1 cup அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சுகர் பவுடர் சுகராக இருந்தால் இப்படியே மிக்ஸ் பண்ணினா சரியாக போயிடும். இன்றைக்கி நான் அப்படியே சுகர் எடுத்துருக்கிறதுனால அதை ஒரு மிக்சி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இதை 1 times அரைச்சிட்டு நம்ம 1 cup அளவுக்கு மேங்கோ பியூரி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் கொஞ்சமாக இதோட சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் சர்க்கரை நல்லா அரைப்பட்டிருக்கும், ஃப்ளஃபியாக வந்திருக்கும். பாருங்கள், இதை வந்து நம்ம அந்த பவுலில் மாற்றிடலாம். இது கூட மீதம் இருக்கிற மேங்கோ பியூரியும் சேர்த்துடலாம். மொத்தமாக 1 cup அளவுக்கு மேங்கோ பியூரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட இப்போ நம்ம மைதா மாவை சீவ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது 2-3 batches கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரே டைரெக்ஷனில் தான் இந்த மாவை கலக்கணும், மாற்றி மாற்றி கலக்கக்கூடாது. கேக் பேட்டர் எப்போவுமே ஒரு டைரெக்ஷனில் தான் கலக்கணும். முடிஞ்சளவுக்கு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடை யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஓவர் மிக்ஸ் ஆகாமல் கரெக்டான மெத்தடில் நம்மளுக்கு கேக் பட்டர் கிடைக்கும். பாருங்கள், இப்போ 2வது batch போட்டேன். அடுத்தது 3வதாக மீதி இருக்க எல்லா மாவையும் போட்டுட்டு வெட் இன்க்ரீடியண்ட்டோட எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மாவை கலக்கக்கூடாது, ஓவர் மிக்ஸ் ஆகிடும். அப்போ வந்து கேக் நம்மளுக்கு நல்லா வராது. இப்போ இது கூட நம்ம மில்க் சேர்த்தணும். இப்போது இதில் நான் வந்து 1/4 cup அளவுக்கு மில்க் சேர்த்த போகிறேன். அதுக்கு முன்னால் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துறேன், ஃபியூ ட்ராப்ஸு. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துறேன். அடுத்ததான் 1/4 cup அளவுக்கு மில்க் சேர்த்து இப்போது நம்ம ஸ்பேச்சுலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேக்கிங் டின்ல ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம நடுவில் அவனை வந்து 180 degrees 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கேக் பேட்டர் வந்து சமம் பண்ணி விடணும். இது கொஞ்சம் திக்கான பேட்டராக தான் இருக்குது, இது ஆனால் சரியாக போயிடும். இதுக்கு மேலே நம்ம லிக்விட் பண்ணக்கூடாது, இதுதான் கரெக்டான அளவு. இன்கேஸ் நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருந்தோம்னா மட்டுமே இன்னும் 1/4 cup அளவுக்கு மில்க் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமை மாவுக்கு கொஞ்சம் ஈரம் அதிகமாக தேவைப்படும். இதை வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க, 2-3 times சமம் பண்ணியாச்சு, கேக் பட்டர் ரெடி. இதை இப்போ நம்ம ப்ரீஹீட்டட் அவனில் ஒரு 45-55 minutes வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டூத் பிக்கை ஒரு கிராஸாக வந்து இந்த மாவில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கும் போது மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம கேக் தயாராகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி இல்லை மாவு ஒட்டி வந்ததுன்னா இன்னும் ஒரு 5-10 minutes பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10-15 minutes ஆறினதுக்கப்புறமா இந்த சைடில் கத்தியால் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம டின்னை கவுத்துனோம்னா கேக் வந்து ஈஸியாக வந்துடும். மேலே கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க, டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். இதை வயர் ரேக்கில் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம்.
இது முழுசாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மேங்கோ கிளேஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். அதில் ஒரு மேங்கோவை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட 2-3 tablespoons அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 5 minutes இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதை கிளறி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம மேங்கோ கிளேஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கேக் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம இப்போது சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு செரேட்டட் நைஃப்பில் கட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இன்கேஸ் உதிரி உதிரியாக வருதுன்னா ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு கட் பண்ணோம்னா இந்த மாதிரி கேக் கம்ப்ளீட்டாக சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ கிளேஸை தடவி விட்டுடலாம். இதில் பாதி அளவுக்கு நடுவுலையும் மீதியை மேலேயும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் நம்ம போட்டாச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேலே இருக்க பீஸை இது மேலே அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து மீதி இருக்க எல்லா கிளேஸையும் அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே நம்மளுக்கு தேவையில்லை. நான் சும்மா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உட்டன் ஸ்பேட்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே ஒரு போல் வச்சுட்டு அது மேலே இந்த தட்டை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ரொட்டேட்டிங் டேபிள்லாம் இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் இந்த டெக்கரேஷனை பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம கிளேஸ் தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். அதுக்குமே நான் வீட்டில் இருக்க டேட்ஸு, வாழைப்பழம் அதை வச்சே நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். பாருங்கள் நம்ம சூப்பரான மேங்கோ கிளேஸ் போட்டேன். கேக் தயாராகிடுச்சு. இதை இப்படியேவும் நம்ம சர்வ் பண்ணலாம். நான் இதை பர்த்டேக்காக ரெடி பண்ணியிருக்கிறதுனால நான் ஒரு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பனானா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சுற்றிலும் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட பட்டர் க்ரீம் இருந்ததுன்னா கூட இதை சுற்றியும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் இந்த மேங்கோ கிளேஸை போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே வந்து சின்ன சின்ன பீசஸாக டேட்ஸ் இருந்தது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சுட்டேன். ரேசன்ஸ் இருந்தாலும் செரி இருந்தாலும் அதை வச்சும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட அது மேலே லேசாக தூவிக்கலாம். விருப்பப்பட்டால் நட்ஸை கூட இடிச்சுட்டு இது மேலே தூவிக்கலாம். இது மேலே ஒரே ஒரு புதினா வச்சுட்டேன். பாருங்கள் நம்ம சூப்பரான பர்த்டே கேக் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் அபாரமாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.